லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா அறிவாலயத்தில் 114 அடி உயர கொடிக்கம்பத்தை திமுக நிறுவியிருக்கக்கூடிய சூழலில் திமுக கொடிக்கம்பத்தை தயாரித்த அதே நிறுவனத்தை அணுகி மாநாட்டு கொடிக்கம்பத்தை தாவேக்க தயார் செய்திருப்பதாக ஒரு செய்தியானது வெளியான நிலையில் திமுகவை தாவேக்கா பின்பற்றுகிறதா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். திமுகவை தாவேக்கா பின்பற்றுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு, அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் அதை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நாளைய தினம் விக்கிரவாண்டியில் நடைபெறவிருக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமாக பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இந்த மாநாட்டிற்கும் திமுகவிற்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருக்கின்றது. அந்த ஒற்றுமைகளை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தாவேக்காவினுடைய மாநாட்டு திடலில் 101 அடியிலே ஒரு பிரம்மாண்ட கொடிக்கம்பம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றதொரு பிரம்மாண்ட கொடிக்கம்பம் ஏற்கனவே கடந்த 2018 ஆண்டே திமுகவினுடைய தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது 114 அடி, இது 101 அடி. ஆனால் இரண்டையும் செய்தது அதே கம்பெனி தான். அந்த நிறுவனத்தை சேர்ந்த ஊழியர்களிடம் நாம் கேட்டபோது அண்ணா அறிவாலயத்துக்கும் அந்த கொடிக்கம்பத்தை நாங்கள் தான் செஞ்சு கொடுத்தோம், இப்ப இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிக்கம்பத்தையும் நாங்கள் தான் செஞ்சு கொடுத்துருக்கோம், அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, அதை எந்த நிறுவனம் செய்தது என்று விசாரித்து அதே இடத்தில் ஆர்டர் கொடுங்கள் என தலைமை உத்தரவிட்டதாகவும், எனவே அந்த அடிப்படையில் தாவேக்கா நிர்வாகிகள் தங்களை அணுகியதாகவும் அந்த நிறுவனத்திலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போல மற்றொரு ஒற்றுமை என்று பார்க்கும்போது தற்போது விஜயனுடைய மாநாடு நடைபெறக்கூடிய இந்த இடத்தில் இதற்கு முன்பு திமுகவினுடைய ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது இதற்கு முன்பு அங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் தான் நடைபெற்றிருக்கிறது, அது திமுகவினுடைய பொதுக்கூட்டம். கடந்த ஏப்ரல் மாதம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது அப்போது விழுப்புரத்தினுடைய வேட்பாளராக ரவிக்குமார் அவர்களும் கடலூரினுடைய வேட்பாளராக எம் விஷ்ணு பிரசாத் அவர்களும் இருந்தார்கள். அவர்களை அறிமுகம் செய்து லட்சக்கணக்கானோர் திரண்டிருந்த அந்த கூட்டத்திலே தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் செய்திருந்தார். எனவே அந்த இடத்தில் திமுக பொதுக்கூட்டத்தை நடத்திய பிரம்மாண்டம் காட்டிய அதே இடத்தில் விஜய் தற்போது மாநாட்டு நடத்தி பிரம்மாண்டம் காட்டவிருக்கிறார். எனவே திமுக பின்பற்றிய அந்த விஷயங்கள், அந்த இடம், அந்த கொடிக்கம்பம் ஆகியவை இரண்டு ஒற்றுமைகளாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.